குக்கரில் எடுத்துட்டு தேவையானளவு ஆயில் ஊற்றிக்கலாம். சீரகம், மிளகு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோடனே போட்டுக்கலாம். அதில் நறுக்கி வச்ச பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயிலே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தேவையான அளவு தக்காளி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் வணங்குறது ஈஸியாக இருக்கும், அதனால் கல்லுப்பு போட்டு வணக்கிக்கலாம். பருப்பு சாதத்துக்கு மஞ்சள் சேர்த்துக்கிட்டால் அந்த கலர் வந்து எல்லோவிஷாக இருக்கும், அதுக்காக மஞ்சள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு அரிசி ஊற வச்சதை கழுவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் சரியாக்கான்னு பார்த்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூடான சுவையான பருப்பு சாதம் ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.